close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. இதுக்காக நிறைய பேர் டயட்டில் இருந்துட்டு வருவாங்க. பட் நான் நேற்று பிரியாணி சாப்பிட்டேன், இன்றைக்கும் சாப்பிடுவேன், சாப்பிட போகிறோம். இங்கே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக, உட்காரதுக்கே சோஃபாலாம் செம்மையாக இருக்குது. பட் பில்லோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மைனஸும் இருக்குது. ஒயிட் மைனஸ், மின்ட் மைனஸ், டொமேட்டோ சாஸ் அப்புறம் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி நம்ம சர்வ் பண்ணுவாங்கன்னு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்டாங்களா? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன், எல்லோரும் நான் வெஜிடேரியன். லைட்டாக தண்ணி குடிப்போமா? பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. இங்கே பார்த்தீங்களா, உடஞ்சிருக்குன்னு நினச்சா கடைசியில் அதுதான் மாடலே. டேபிள் மேனஸ் இருக்கணும். டேபிள் மேனஸ் என்ன பண்ணணும், இதை நம்ம பின்னாடி வச்சோம். பின்னாடி வச்சுட்டு டேபிள் மேனஸ்க்கு இதை எடுத்து அப்படி விரிச்சிட்டோம்னா, ஓகே சார். ஸ்டார்ட் பண்ண போகிறோமே, பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே இது மாதிரி வச்சுருக்காங்க, இங்கேயே ஒரு அடுப்பு மாதிரி இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் ஃபுல்லாக இதில் கொடுத்துருவாங்க. ஸ்டார்டர்ஸ் ஒரு 5 ஸ்டார்டர்ஸ் இருக்குது. என்னென்னா, ஐயோ ஹிந்தியில் இருக்கு, சிக்கன் தம் பிரியாணி. சாரி, இதெல்லாம் மெயின் கோர்ஸ். ஸ்டார்டர்ஸ் எங்கப்பா, இங்கிலீஷ் இல்லை. ஐயோ சரி, ஹிந்திலே படிப்போம். பட் பாட்டிரி தங்கிரி தபோலே சிக்கன், தபோலா சிக்கன், பட்டிரி தங்கிரி, பட்டிரி தங்கிரி டபோலா சிக்கன், கிலாஃபி சிக்கன், பார்ஸ்லி ஃபிஷ், லாசிஸ் ப்ரான்ஸ். ஸோ இதுதான் நமக்கு ஸ்டார்டர்ஸ். ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு மெயின் கோர்ஸ் என்ன இருக்குன்னு அதுவும் இதில் இருக்குது, நம்ம அதை லேட்டாக பார்ப்போம். ஸ்டார்டர்ஸ் யூ வில் ஸ்டார்ட் வித் ஸ்டார்டர்ஸ். ஸோ நமக்கு இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக மாக்டெயில்ஸ் தராங்க. ஸோ மொத்தம் 1, 2, 3, 4, 14 டைப்ஸ் ஆஃப் மாக்டெயில்ஸ் இருக்குது. இதில் தெரிதாக பாருங்கள், இது ஒன்று. ஸோ இதுதான் இதுதான் மாக்டெயில்ஸோட லிஸ்ட்டு. ஸோ நமக்கு அடுப்பு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நம்ம அடுப்பை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே அடுப்பு வச்சாச்சு, மாக்டெயில் வந்தாச்சு. ஆக்சுவலாக
ஃபுட்லாம் நமக்கு வந்து வச்சுட்டாங்க எல்லாமே. ஆனால் இது எது எது, இது மட்டும் சிக்கன் மட்டும் தெரியுது. இது ஃபிஷ், இது எது ஃபிஷ்ஷு, இது சிக்கன், இது ப்ரான், இது என்னன்னு தெரில. பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி குக். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ப்ரான், ப்ரான் டேஸ்ட் பண்ணுறோம் எப்படி இருக்கு பார்ப்போம். தெரியும் இப்படி கூட ப்ரான் செய்கிறாங்க அப்படின்றது இப்போ தான் தெரியும். டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஷ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலர் இருக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. தேங்க்யூ. வந்துட்டே இருக்கு. வாட் சட்னி? மீன் சட்னி. மீன் சட்னி, மீன் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு எல்லாமே, செம்மையாக குக்காக இருக்குது. இங்கே சாப்பிட்டேன், சாப்பிட்றதுக்கே ஆசையாக இருக்குது. ப்ரான் ரெண்டு வச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டோன்றாங்க. ப்ரானில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும், ஸ்பைஸியாக இருக்கணும் எப்படின்னு. மூணு நாலு இருக்கு, நாலு இது இருக்குது. ப்ரான் மட்டுமே நாலு இருக்குது எங்கிட்ட இருக்கு. பட் நம்ம இன்னொரு ஃபிஷ் ட்ரை பண்ணுவோம், இந்த ஃபிஷ் ட்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. மட்டன் ஓகே ஓகே. தந்தூரி லெக் பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. பட் இப்போதைக்கு மட்டன் தான் எனக்கு பார்த்தது சாப்பிடும் போல இருக்குது. பாருங்க மட்டன், வாவ், வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டே இருக்க முடியும். ஸோ ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்ல போகிறது, அப்படியே சாப்பிட்றேன். என்ன தொடர்ந்து அதெல்லாம் பேசிடுறேன். அப்படியே
அந்த எதோட ராவான டேஸ்ட்டு, ராவான ஸ்மெல் எதுவுமே வரல, சூப்பராக இருக்குது. மசாலா ஸ்மெல்லும் வரல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில இடத்துல போனால் மசாலா டேஸ்ட் இருக்கும், சில இதில் ராவான ஸ்மெல் ஒரு ப்ரான் எல்லாம் நிறைய இடத்துல சாப்பிடுவேன். ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குது, சுத்தமாக ஸ்மெல் இல்லை. ஸ்டார்டர்ஸ் எவ்வளோ முடியுமோ அவங்க சாப்பிடணும், ஏன்னா அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் போயிட்டா திரும்ப இதை சாப்பிடுறது. மட்டன் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது கூட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோவா டேஸ்ட் இல்லை மட்டன், பட் ஓகே. ப்ரானும் ஃபிஷ்ஷும் செம்மையாக இருந்துச்சு. மட்டன் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும், அதனால் சிக்கன் ஜம்ப் ஆகிடும். இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஸ்பைசியும் கிடையாது, தப்புன்னு கிடையாது, வெறும் கிரில்லில் போட்டு எடுத்துருக்காங்க. அது லைட்டாக மசாலா அப்ளை பண்ணி கிரில்லில் அப்படியே போட்டு எடுத்துருக்காங்க, நல்லாவே தெரியுது. கிரில்லோட டேஸ்ட் தான் அப்படியே அதிகமாக இருக்குது. நாட் ஹாப்பி வித் திஸ். ப்ரான் ப்ரான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியாச்சு, இது என்னது ஜிலாபி மட்டன், ஜிலாபி மட்டன் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை. அப்பா செம்ம ஹார்டாக இருக்குது. நைஸ், பட் இங்கே அவ்வளோ சிக்கன் அவ்வளோவா இல்லை, சிக்கன் அவ்வளோ டேஸ்ட் எதுவும் இல்லை. பட் ப்ரான் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சிக்கன் அவ்வளோ டேஸ்ட் இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கன் சூப்பராக இருந்துச்சு, ஆக்சுவலாக சிக்கனும் மட்டனும் சூப்பராக இருந்துச்சு. பட் ப்ரான் கூட கம்பேர் பண்ணால் ப்ரான் தான் பெஸ்ட், எனக்கு தெரிஞ்சு ப்ரான் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம், ப்ரானு ஃபஸ்ட், சிக்கன் நெக்ஸ்ட்டு, தேர்ட் தான் மட்டன். ஃபிஷ் ஓகே ஓகே, லிஸ்ட்லேயே நான் சேர்த்துக்க மாட்டேன் ஃபிஷ் எப்போவும்.